ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம கிச்சனில் மசாலா பாஸ்தா தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்கிறோன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா பாஸ்தா செய்கிறதுக்கு பாஸ்தாவை முதல்ல நம்ம பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது பாயில்டானால் போதும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பாஸ்தா இப்போ ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துக்கலாம். எடுத்து நல்லா நசுக்கி பாருங்கள். பாருங்கள், நம்ம பாஸ்தா நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க. இதில் எல்லா பாஸ்தாவையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சம் கூலான வாட்டரை ஊற்றுங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் ஜில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பல்லளவுக்கு பூண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி, அது கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சியும் சேர்த்து கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆனதும் பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா பொன்னிறமாக ஆனதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இந்த பதத்துக்கு வதங்கினதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு சேர நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் பெப்பர் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா. சேர்த்துட்டு ஒரு சேர நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃபைவ் மினிட்ஸ் எல்லாம் நல்லாவே வெந்து வரட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மசாலா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம். பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். சாஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க.
நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சுட சுட நம்மளுடைய பாஸ்தா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். பாருங்க, சுட சுட நம்மளுடைய மசாலா பாஸ்தா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.